வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்மஸ் கிச்சனில் ஆனந்தமாய் வாழ்வும் பகுதியில் வெண்கலப்பானையின் பெனிஃபிட்ஸ் அண்டு கஞ்சி எப்படி வடிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். இப்போது வெண்கல பாத்திரங்களை எப்படி உபயோகிப்பது அண்டு அதை எப்படி பாதுகாப்பது பார்க்கலாம். கஞ்சி வடிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணச்சே, இந்த தாம்பாளத்தை வச்சு இதில் எந்த பாத்திரத்தில் கஞ்சி வடிக்கிறோமோ அதை வச்சு வடித்து காமிச்சிருந்தேன். இந்த தாம்பாளம் வெயிட்டாக இருக்குது, அதனால் பாத்திரத்தை வச்சு வடிக்கும்போது மூவ் ஆகாது. என்ன பண்ணணுன்னா, நம்ம இப்படி அந்த பாத்திரத்தை வச்சு வடிக்கிச்சே கஞ்சி ஒன்று ரெண்டு ட்ராப்பு கீழே விழுந்துட்டால் கூட தரையை துடைக்கிறது வேலை மிச்சமாகுமேன்னு இது மேலே வச்சு வடிப்பேன் நான். அதையே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி தாம்பாளம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த மேடை மேலேயே வச்சு அப்படியே டைரெக்டாக பாத்திரத்தை வச்சு வடிக்கலாம். மூவ் ஆகிற பாத்திரத்தை அல்லது தட்டை வச்சு வடிக்காதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கிறத பார்த்து அது மேலே கஞ்சி வடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெண்கல பாத்திரம் கீழே இந்த மாதிரி பேஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிறது தரையில் அடிக்கடி படும்போது அது தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழசாக இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை பார்த்து பார்த்து நம்ம அதை உபயோகிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த மாதிரி அடிப்பகுதி தேயாமல் இருக்க என்ன பண்ணலாம்? ஒன்று, அந்த காலத்தில் என்ன பண்ணவங்க, அடுப்பு அது இது உட்கார மாதிரி அடுப்பு இருக்கும், அந்த மேடை இருக்கும், அது மேலே வச்சுருவாங்க. அது மண்ணால் ஆனதால் இது தேயாது. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி தர நம்மக்கிட்ட இல்லை, அதுக்காக இது மாதிரி ஒரு காட்டன் துணி மேலே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மேலேயும் வச்சு உபயோகப்படுத்தலாம். இப்போது அடிப்பகுதி தேயாமல் இருக்க காட்டன் துணி அல்லது ஸ்டாண்டை உபயோகப்படுத்தினோம். இப்போ இந்த பக்கம் இந்த மேலே எப்படி தேயாமல் இருக்கணும் பார்ப்போம். என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம யூஸ்வலாக எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சி உள்ள தண்ணியோ அல்லது சோப்பு எதானோ ஒட்டின் இருந்தாலும் நல்லா அலம்பிட்டு கவுத்து வைப்போம். வெங்கல பானையும் கவுத்து வைக்கச்சு இப்படி வைக்கிறோம் இல்லையா, அப்போ என்னாகும், அப்பயும் இந்த இடம் தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், அப்பயும் துணி போட்டு இப்படி கவுத்து வைக்கலாம். அப்போ ஒரு காட்டன் துணி மேலே கவுத்து வைக்கச்சே, அதுவும் எங்கே கவுத்து வைக்கணுன்னா வெயில் படுற இடத்துல கவுத்து வைக்கணும். அப்போது அந்த மேல் பகுதியும் தேயாது. இன்னொன்று முக்கியமாக நம்ம தேய்க்கிச்சே கவனிக்கிறது என்னென்னா, இந்த வெங்கல பானையெல்லாம் வெயிட் இருக்கும், அதோடு இல்லை இதுக்குன்னு தனி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும், தனி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். மற்ற பாத்திரத்துக்கூட போட்டு யூஸ் பண்ணாதீங்க, தனியாக இருந்தால் மோஸ்ட்லி ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போது இந்த வெங்கல பானை தேய்க்கிச்சே, இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டும் இதே மாதிரி கலர் இருக்க மாதிரி பார்க்கணும். உள்ள டாட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்து சமைக்கணும். இந்த மாதிரி ஈயம் பூசி இருக்கிற பாத்திரத்துலேயோ அல்லது வெங்கல பானையிலையோ யூஸ் பண்ணிச்சே இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, நான் உங்களுக்காக இந்த இடத்துல பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ அந்த ஈயம் பூசிந்து போயிடுத்துனா இதில் சமையல் பண்ணால் அது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இந்த பக்கத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது வந்து நல்லது, இந்த ஸ்க்ரப்பர் இது மாதிரி இருக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தேய்க்கலாம் இந்த வெள்ளம் இந்த கலர் வரத்துக்கு என்ன பண்ணலான்னா, நான் சொல்லியிருக்கேன் எலுமிச்சந்தூள் எப்போ எலுமிச்சம்பழம் வாங்கினாலும் சாறு எடுத்த உடனே அந்த தோலை பத்திரப்படுத்தி அதை பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் சிம்மஸ் கிச்சனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எலுமிச்சந்தூள் உப்பு அண்ட் எலுமிச்சை சாறு கலந்து தேய்ச்சாலும் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா புளியை நல்லா ஊற வச்சு, சில பேர் அதில் உப்பு போடுவாங்க, நான் ஆனால் உப்பு போட மாட்டேன். அந்த புளியை நல்லா ஊற வச்சுக்கணும், மேலேருந்து கீழே நல்லா தேய்ச்சின்னு வரணும். தேய்ச்ச உடனேவே
இந்த சோப்பு வாட்டர் நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு தேய்ச்சி நல்லா அதில் எந்த லிக்விட் ஆர் சோப்போட சின்ன பீஸும் அதில் இல்லாமல் நல்லா கழுவி வைக்கணும். வெயில் படுற இடத்துல வைக்கணும், அதுவும் குறிப்பாக இது இந்த மாதிரி துணி மேலே கவுத்து வச்சிடணும். நம்ம தனியாக காஞ்ச உடனே எடுத்து வைக்க செய்வோம், இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கிறது நல்லது. நம்ம வெங்கல பானையில் சமையல் பண்ணுறோம் அல்லது வெங்கல உருளியில் சமையல் பண்ணுறோம், இதில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அதை தெரிஞ்சுட்டு அதை ஞாபகத்தில் வச்சுட்டு சமையல் பண்ணோம். இதில் சில பேருங்க ஈயம் பூசின்னு தான் அதில் புளி யூஸ் பண்ணுவாங்க, பட் பண்ணாதீங்க நீங்கள் எதுவுமே. இந்த மாதிரி இருக்கிறதுல புளி சாம்பார் அல்லது ரசம் புளி போட்ட தயாரிப்பு அல்லது எலுமிச்சை சாறில் எதனா பண்ணுறது அல்லது உப்பு அண்டு தக்காளி இது மாதிரி சேர்ந்தது அதெல்லாம் இதில் பண்ணக்கூடாது. பண்ணால் அது வந்து ரசாயன மாற்றத்தில் பச்சையாயிடும். அந்த பச்சையாகிறதுக்கு பேர் கச்சி போகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயாரிப்பை நம்ம சாப்பிடுச்சே நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதனால் புளி போட்ட ஐட்டம்ஸ், புளி, தக்காளி, எலுமிச்சை பழம், எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்ந்த உணவை இதில் தயாரிக்கக்கூடாது. ஸோ நம்ம இன்னொன்று என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா, சாதம் பண்ணுறோம், சாதம் பண்ணி எடுத்து வச்சிடுறோம் அண்டு ஸ்வீட் பண்ணலாம், உப்புமா பண்ணுறோம், இதெல்லாம் என்ன பண்ணணும் நான் எப்பயுமே சொல்வேன், எந்த பாத்திரத்தில் பண்ணாலும் அதை நீங்கள் உடனே சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்கோ சொல்வேன். அதே மாதிரி வெங்கலப்பானை நல்லது, ஆமாம், ஆனால் எந்த பாத்திரத்தில் பண்ணாலும் உடனே அதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறது நல்லது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரி இந்த அடிப்பகுதியும் கலர் மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலான்னா, அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கேன் நான், அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க, இதில் இந்த ரிங் வர வரைக்கும் அரிசி மாவு கலந்து அல்லது சாம்பல் கரைச்சி தேவையான அளவு இதில் பூசிடுவாங்க, அப்புறம் அடுப்பில் வச்சா கறி படியாது சொல்லுவாங்க. இப்போ நம்ம கலர் மாறாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா அடிப்பாகத்தில் தான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சாலும் சூடு நிறைய வருது. ஸோ அதனால் நம்மளும் இந்த ரிங் வர வரைக்கும் அரிசி மாவை நல்லா கலந்து பூசினா ரெண்டு பக்கமும் ஒரே கலர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கலரும் சரி உள்ளே இருக்கிற கலரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வெங்கல பானையை யூஸ் பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வெங்கல பானையை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமோ அதை சிம்ஸ் கிச்சனில் ஷேர் பண்ணுங்க. சிம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.